வணக்கம் தலைவா, அண்ட் யூ வாட்சிங் டெக் பாய் தீபன், த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னிக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் தீபன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசமான வீடியோ தான். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 மொபைல் பிராண்ட்ஸ். அந்த மொபைல் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2021 செத்து போச்சு. ஸோ அது எந்தெந்த மொபைல் பிராண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் எதுவும் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து நிறைய வீடியோ வேணும் என்றால் ஓரமாக இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ அந்த வீடியோக்குள்ளே என்டர் ஆயிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் இண்டஸ்ட்ரி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜி அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரி தான். ஸோ உங்களுக்கு எல்ஜி தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் எலக்ட்ரானிக் ப்ரொடியூசிங் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த எல்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி. பட் என்னதான் இருந்தாலும் அதர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டில் தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சாலும், பட் மொபைலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்ஜி அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கவே முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க மேனுஃபேக்சர் ஃபோன் மேனுஃபேக்சரை பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஏற்கனவே ப்ரொடியூசிங் பண்ண எல்ஜி விங்காக இருக்கட்டும், இல்லை அதர் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கும், அது எல்லாம் விற்று முடிச்சிட்டாலும் இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்ஜி ஸ்மார்ட் ஃபோன் சுத்தமாக வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எத்தனை பேர் நீங்கள் எல்ஜி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்டும் பண்ணிடுங்க. சரி வாங்க, அடுத்த இண்டஸ்ட்ரியை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி தான். ஸோ உங்களுக்கு சோனி நல்லா தெரிய பிராண்டு. ஸோ டிவிக்கெலாம் ஒரு நம்பர் ஒன் பிராண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த சோனி அப்படிங்கிறது. ஸோ டிவி மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸு ஹெட்ஃபோன்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஒன் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சோனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நாங்கள் சோனியில் மொபைல் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில. அதுக்கு ஒரு காரணமே, ஒரு சரியான ரீசனே தெரியல. பட் ஆனால் இனிமேல் நாங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸு தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு May 2019 சோனி அவங்க அஃபீஷியலாக அறிவித்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்தியாவில் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சவுத் அமெரிக்கா, வெஸ்ட் ஏசியா, சவுத் ஏசியா, ஒசேனியா எக்ஸட்ரா இன்ன இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சோனி மொபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டுபிடிக்கிறத நாங்கள் மொத்தம் அடியோடு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். வாங்க, தேர்டு என்ன இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிற மொபைல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல். ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொடியட்டு பறந்த ஒரு பிராண்ட் அப்படின்னு சொன்னாவே இந்த ஹெச்டிசி அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது ஆரம்ப காலத்துலேருந்தே ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இப்போ எப்படி ஒன் ப்ளஸ்ஸோ அதே மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிசி அப்படிங்கிற ஒரு மொபைல் இருந்துச்சு. ஸோ இந்த மொபைல் ஏன் ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரீசனே இல்லை. இது ஏதோ சைனா அமைப்பை சேர்ந்தது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனே இதுக்கு தெரில. ஸோ எதுக்கு வந்து இந்த மொபைலை பார்த்திங்கன்னா பேன் என்ன அவங்க கண்டுபிடிக்கிறத நிறுத்திட்டாங்கன்ட்டு. இது எப்போ கண்டுபிடிக்கிற நிறுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா ஹெச்டிசி மொபைலோட மேனுஃபேக்சரவே டோட்டலாக டிசைட் பண்ணி க்ளோஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ 4th place என்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு நம்ம அங்கே இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4வது பார்க்க போகிற மொபைல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்பெரி மொபைல். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, பிளாக்பெரி மொபைலில் என்ன தெரியாமலாம் இருக்க மாட்டேங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பிளாக்பெரி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்துச்சுன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் செக்யூரான ஃபோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக்பெரி அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எப்படி ஸ்டாப் ஆச்சு, அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, ஸோ வந்து ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக்பெரி அப்படிங்கிற பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் கொடுக்குற ஓஎஸ் அதாவது பார்த்திங்கன்னா, ஸோ அதாவது ஆஃப்டர் ஒரு 2010 அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட், ஐஓஎஸ் இந்த ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா மொபைலில் முடிசூடாக மன்னனாக இருந்தனால. ஸோ பார்த்திங்கன்னா வந்து பிளாக்பெரினால் அதனால் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அதனால் எப்படியாவது நம்ம வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்எல் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க பிளாக்பெரியும் டிஎஸ்எல்லும். ஸோ அந்த டிஎஸ்எலோட கான்ட்ராக்ட் முடிஞ்சனால, ஸோ முடிஞ்ச அன்றைக்கே அதாவது 2020 அன்னி மே 2020 அப்போவே பிளாக்பெரி நம்ம
பிளாக்பெரி அவங்களோட மொபைல் மேனுஃபேக்சரை உடனே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கு உண்மையான ரீசனே இதுதான் ஸ்டாப் பண்ணதுக்கு. சரி வாங்க ஃபைனலாக, அதாவது 5th பிளேஸில் என்ன மொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5th பார்க்க போகிற ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசு. ஸோ இந்த ஃபோன் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருந்திருக்கும், மீசு அப்படிங்கிற இந்த பிராண்டு. ஸோ அது ஒரு பெரிய யூடியூபர் கூட இந்த மீசு அப்படிங்கிற மொபைல் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாவ்மி ரெட்மி எப்படியோ, ஸோ அதே மாதிரி தான். ஸோ ரெட்மியில் கொடுக்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஒரு கம்மியான விலையில் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுவும். ஸோ இது ஏன் மொபைல் மேனுஃபேக்சரை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீசுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்க பிஸ்னஸாக மேனேஜ் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா ஷட், அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலேருந்து இது போல் பல வீடியோக்கள் வேணும் என்றால் ஓரமாக இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்துச்சிடும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திபான்.